இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி. வணக்கம், என் பேர் கோவிந்தராஜு. இந்த நாடகத்தில் பின்னணி இசை குழல் இசை வாசிக்கின்றேன். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சுங்குடி வரதம்பட்டி ஊர். வணக்கம். அதாவது மனத்தில் விட்டு சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்னுடைய மனமெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறது. உறங்கினால் உறங்க முடியவில்லை, சாப்பிட்டால் சாப்பிட முடியவில்லை. சீதா தேவி நினைப்பாகவே இருக்கிறது. எப்படி இருக்கிறாள், என்ன நிலைமையில் இருக்கிறாள், என்ன என்று ஒன்றுமே தெரியவில்லை. அப்படி இருக்கணும், யாரோ வருவது போல் தெரிகிறது. பார்க்கலாம். என் பாட்டே மனிதபடினால என்று சுகமாக வாழணும். அப்படி இருந்தாலும் என்ன காரணமாக உனக்கு தெரிய வந்து தெரியுமா? எதற்காக வந்திருக்க? அதாவது உன் தந்தையாகப்பட்டவரு இருந்தது கூட உனக்கு 14 வருஷம் நீ காட்டுல வனவாசம் போன. அதனால உன் தந்தையாகப்பட்ட தசை இருந்தது கூட நீ வர முடியாத நிலைமைக்கு ஆட்படுத்தி விட்டாங்க. என்னுடைய தந்தையார் மாண்டு மடித்து விட்டது எங்களுடைய செய்தி ஒன்றுமே தெரியவில்லை. 14 ஆண்களாக கானகத்தில் நாங்கள் காலங்களித்த வனவாசமாக இருந்தோம். அப்படி நிற்கின்ற போது என்னுடைய தந்தையார் மரணத்துக்கு உயிர் பூசு தண்ணி கூட எங்களால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்க நீ நாட்டை பட்டம் கட்டி ஆண்டாலும் உன் தந்தையாக பட்டோட ஆவி பட்டது உன் நாட்டை சுத்தி வருகிறது. அதனால உங்களுடைய நாட்டுல செய்கிறார்கள். அது போன்று எந்த சடங்குகளும் செய்யவில்லை. என்னுடைய தந்தையாராக ஆத்மா நல்ல சாந்தி அடைய வேண்டும் என்ற அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் நாட்டுல. ஓ, அஸ்வமேத யாகம். ஆமா, 54 தேச நாட்டு மன்னர்களையும் நீ அழைத்து நீ அஸ்வமேத யாகம் செய்தால் இந்த நாட்டை சுகமாக வாழ்வாய். அஸ்வம் என்ற பறவைக்கு பட்டத்தை கட்டி உலக 56 தேசத்துக்கு அனுப்பி விட வேண்டும். அப்படி அனுப்பி விட்டு திதி கொண்டு வந்து விட்டால் நம்முடைய இந்த ஆவிகள் என்று சொல்லக்கூடிய அனிதம் புத்தி மோசம் அடைய வேண்டும். அது போன்று அதாவது என்னுடைய மனைவி சீதா பிராட்டி இருந்தால் அவரை வச்சுதான் நான் செய்ய முடியும். அவள் இல்லாத காரணத்தினால் எப்படி செய்வது? உன் மனைவி இல்லை என்றால் நீ யாகம் செய்ய முடியாது. அதனால உன் மனைவி பழைய ஒரு தங்க பதக்கம் செய்து பதவிகள் செய்து அதை வந்து வைத்து பூஜை செய்யலாம். பக்கத்துல வைத்துக் கொண்டு மனைவியை நினைத்து நான் செய்ய வேண்டும். உன்னுடைய ஆசீர்வாதமாக நடக்கட்டும். அண்ணா, 14 வருட வனவாசம் போனோம். உண்மை
என்னுடைய அண்ணியாகி சீதையை அழைச்சே போனோம். அழைச்சே போனோம். நாம மூணு பேரும் தனி பிரிஞ்சு வாழ்ந்ததே கிடையாது. இல்லை, இன்னைக்கு பல வருடம் ஆகிவிட்டது. எங்க அண்ணிய கொண்டு போய் கானகத்துல இந்த சண்டை அளை விட்டு வந்தேன். என்ன விசேஷம்? என்ன அண்ணி இல்லாத அரண்மனையில? ஏனென்றா என்ன ஆராய்ச்சி வேலை? அதாவது அஸ்வமதி யாகம் செய்ய வேண்டும். ஓஹோ, ஏனென்றால் தந்தையார் மடிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. தசரத சக்கரவர்த்தி நம்முடைய தந்தையார் செத்தப்ப ஆமா நாம யாருமே இங்க கிடையாது. யாருமே இல்லை, இறுதி ஈமச்சடங்கு செய்வோமே இல்லை. அதனால் வசிஷ்ட மகாமுனிவர் வந்து என்ன சொன்னார்னா, அஸ்வமத யாகத்தை செய்து நம்முடைய அயோத்தியில அயோத்தியில சரி இந்த கர்மகாரிகள் தொலைத்தால் இங்க அயோத்தி நகரம் நல்லா இருக்கும், நீங்களே நிம்மதியா இருக்கலாம் என்று சொன்னார். சரி, அதுக்கு நான் கேட்டேன், அப்படி செய்ய வேண்டும் என்றால் சீதா விரட்டி விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, நிம்மதி இல்லாத நிலகுந்து போயிருக்கின்றே. சரி, அப்படி இப்பினும் நான் எப்படி செய்வது என்று கேட்டேன். சரி, ஒரு தங்க பதுமைகளை செய்து சீதையை போல என் அன்னையாகி என் அண்ணி சீதையை போல தங்க பதுமை செய்து ஒன்னும் அதாவது அரச பீடத்திலே அமர வைத்து நாம் அஸ்வமேத யாகம் செய்யணுமா? ஆமா, அப்படி என்று சொல்லிவிட்டார் முனிவர். அனுமான் துணையோடு இருக்கிறார், விபூஷணர் இருக்கிறார். அது மட்டுமா? நாங்க அஞ்சு பேர் இருக்கிறோம், உனக்கு பக்கபலமா? புறவிய கூட்டிக்கிட்டு வரேன். நாங்க நாலு பேரும் புறவிய நாலு பக்கமும் போறோம். நம்மளுக்கு எதிரி யாராயும் இருந்தா நம்மளுடைய புறவிய பிடிச்சு கட்டுவோம். அவனை எல்லாம் வென்றுகிட்டு வந்தா தான் நம்ம இந்த அஸ்வமேதையாக செய்ய முடியும். அதனால இதோ அஸ்வமேத புறவிய கொண்டு வருகிறோம். கொண்டு வா. முன்னே அயோத்தி ஆளு மன்னன் சொல்ல எழுதுனா புறவி நெத்தியில் எழுது. அயோத்தி மன்னனாகிய அயோத்திய மன்னனாகிய அயோக்கிய மன்னன் அயோத்திய மன்னன் அயோத்தி மன்னனாகிய தசரதர் குமாரனாகிய சரி ராமர் அஸ்வமேத யாகம் செய்கிறார். சரி, இந்த அஸ்வமேத யாகத்துக்கு உலக 56 தேச நாட்டு மன்னர்களும் வேண்டிய பொன்பொருள்களை கொடுத்து உதவலாம். யாராயிலும் எதிராளியாக கருதினால் இந்த புறவியை பிடித்து கட்டலாம். இப்படிக்கு அயோத்தி மன்னன் ஹரிராமச்சந்திரமூர்த்தி
எழுதிட்டியா? புறவி நல்லா படிச்சு நல்லா தான் எழுதிருக்குது. நாங்க நாலு பேரும் நாலு திசைக்கு வருவோம். சரி, நாலா திசை நீ போற. கொல்லுனா கொட்டிச்சு போடுறங்க, கட்டுவாளம்னா அப்படியே வாயை மூடிக்கணும். சரி போயிட்டு வா, நாலு திசை போயிட்டு வா. பாதி முடி மறைச்சுக்கிச்சு, திறந்து விட்டு படிங்க, தூக்கி விட்டு படிங்க. எப்படி தெரியுமா? எப்படி? கொடைகிரி மாநகரம், வளர்த்திரு மாநகரமாகிய கொடைகிரி அயோத்தி ஆண்டு வரக்கூடிய ராமபிரானாக விட்டவர் அஸ்வமேத யாகம் செய்கின்றார். இந்த பறவையாக விட்டது உலக 56 தேசமும் சுற்றி வருகின்றது. ஆமா, யாகத்திற்கு தேவையான பொன்பொருள்களை யாவற்றவரும் கொடுத்து யாகத்திலே கலந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றது. அப்படி கொடுக்க முடியாதவர் திறமையுள்ளவர் யாவரேனும் இருந்தார், இந்த புறவையை பிடித்து கட்டி யுத்தம் செய்யலாம் என்று இருக்கின்றது. Yeah.
அந்த புறவி நம்முடையதா பாரு நம்முடையதாங்க நம்முடைய புறவியா அப்படி தெரியல நம்முடைய புறவி கட்டி வச்சிருக்கானுங்களா ஆமாங்க இல்ல துளி ஏதா తిన్నுகிட்டு படுத்துக்கிட்டு பாரு கட்டி வச்சிருக்கானுங்க பாரு கவத அப்படி கட்டி வச்சிருக்கானுங்க மகாராஜா கட்டி வச்சிருக்காங்க நம்ம புறவங்க நம்முடைய அசமியாத புறவிய கட்டி வச்சிருக்கானா ஆமாங்க அவ யாரா இருப்பா எப்பேர் வெட்டுனா இருப்பா ஏய் வாடா வாடா அட போடி போயாலே வாடா யாரோ கட்டி இழுத்து செல்கிறார் என்று உரைத்தனி அப்படியே ஆகையாலே தம்பி எங்கிருந்தாலும் சரி
உடனடியாக அவனை கொன்றுவிட்டு அவன் என் தம்பி வீட்டு வருகிறேன் தாயே. சென்று வருகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.